பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த அருமையான காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துறேன். வெளிப்படுத்தல் 21:27, தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றுமதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பைபிள் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லுகிறது, தீட்டுள்ளது அருவறுப்பு பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. தீட்டுள்ளது பரலோகத்துக்கு போகிற ஆட்களை பற்றி ஆண்டவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். தீட்டுள்ளது அப்படின்னா மனுஷங்க சொல்கிற தீட்டு இல்லை, பாவ தீட்டு. பாவத்தினால தீட்டுப்பட்டவங்க, பாவ காரியங்களில் தீட்டுப்பட்ட மனிதர்கள், பாவத்தினால் தீட்டுப்பட்ட இவர்கள், அருவறுப்பான காரியங்களை செய்கிறவர்கள். அருவறுப்புனா விக்கிரக ஆராதனை ஒரு அருவறுப்பு, பொருளாசை ஒரு அருவறுப்பு, பண ஆசைங்கிறது. பணம் தேவை, எவ்வளோ பணம் இருந்தாலும் தப்பு இல்லை. பணம் ஊழியத்துக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, வேலைக்கு தேவை, பொருள் வாங்க தேவை, எல்லாத்துக்கும் தேவை. ஆனால் பண ஆசை ரொம்ப மோசமானது. இந்த மாதிரி அருவறுப்புகள் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவறுப்பான காரியங்கள். ஆண்டவர் சில காரியங்களை எல்லாம் அருவறுக்கிறார் இல்லை. நம்மளே சில விஷயங்கள், ஐயோ இதெல்லாம் நல்லதில்லை, அருவறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரி அருவறுப்பான காரியங்கள். பொய் உலகத்தில் ரொம்ப என்ன இருக்குன்னா பொய். எங்கே பார்த்தாலும் பொய், யாரை பார்த்தாலும் பொய். அரசியல் தலைவர்களெல்லாம் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசுகிறாங்க. உலகத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசுகிறாங்க. புருஷ மனைவிக்கிட்ட ரொம்ப பொய் பேசுகிறாரு, மனைவி புருஷன்கிட்ட ரொம்ப பொய் சொல்கிறாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட நிறைய பொய் சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய நேரங்களில் மக்கள் பொய்க்கு மேலே பொய், பொய்க்கு மேலே பொய் என்று நிறைய பொய் பேசுகிற மக்களை பார்க்குறோம். இந்த பொய்யை பேசுகிற இவங்க அதில் பிரவேசிக்க மாட்டாங்க. பாவத்தீட்டு, அருவறுப்பு, பொய் இவங்கெல்லாம் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க இவங்கள தான் நம்ம என்னென்னு படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு சொன்னார், பிசாசு எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதியிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமாம், இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் தெளிவாக வச்சுருக்கணும், என்னென்னா பிசாசுகள் கீழ்ப்படுகிறதுக்காக அல்ல, நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நாம் சந்தோஷப்படணும். அன்பானவர்களே, நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். பரலோக தேவன் நம்முடைய பேரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரே நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவங்க எல்லாம் விசேஷமானவங்க, வித்தியாசமானவங்க. என்னை கேட்குற அருமையான உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பேர் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் பிரதர் சிஸ்டர். அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். நான் ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கிறதுனால நான் கட்டாயம் பரலோகம் போயிடுவேன், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கிறதுனால நான் நித்திய ராஜ்யத்துக்கு போவேன், ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கிறதுனால ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிப்பேன் அப்படின்னு நாம் உறுதியாக சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்க தேவன் நம்ம கிருபை செய்வாராக. உங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் பேர் எழுதியிருந்தீங்கன்னா நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியானவங்க தான்ப்பா. அந்த பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைங்கப்பா, என் பேரை எழுதி வைங்கப்பா. தீட்டுள்ளவனா, அருவறுப்பு செய்கிறவனா, பொய்யை நடப்பிக்கிறவனா நான் இருக்கக்கூடாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனா இருக்க என கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.